கைஸ் வெல்கம் பேக் டு செல்வாஸ் குடில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இடையில சம்மர் ஹாலிடேஸ் வந்துச்சு, அவுட்டிங் இந்த மாதிரி ஒர்க் அதிகமாக இருந்தது, அதனால் வீடியோஸ் போட முடியல. இனிமேல் வீடியோஸ் கண்டினியூவாக வரும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், கொத்தமல்லி, புதினா. இப்போது நான் குடல் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். குடல் சுத்தம் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸ், அது ரொம்ப க்ளீனாக நீட்டாக செய்யணும். அது எப்படி க்ளீன் பண்ணணும்னு தேவைன்னா சொல்லுங்கள், ஒரு வீடியோ போடுறேன். குடல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 7-8 விசில் வச்சு எடுக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெயிட் போட்டு நாம் ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது அதுக்குள்ளே நாம் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குடல் நல்லா வேகட்டும். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன், சீரகம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது கூடவே நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். வதங்குற அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. நம்ம ஏற்கனவே குடல் வேக வைக்கிறதுலையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும். இப்போது நான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கிறேன். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கு முன்னாடி ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை நான் ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ண மாட்டேன் எப்போதும், ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றப்ப ரொம்ப காரமாக இருக்கும்பாங்க. அதனால் நீல வாக்கில் கட் பண்ணி எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கிறது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. எல்லாத்தையும் சைட்லலாம் ஒட்டி இருக்கிறதுல அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வீடியோ சேர்த்து. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா திரட்டி விடுங்க. தக்காளியில் உள்ள பச்சை ஸ்மெல், தண்ணி இதெல்லாம் வத்துற அளவு எண்ணெயிலே நல்லா ட்ரை ஆகட்டும். அந்தளவு நல்லா கை விடாமல் திரட்டிக்கிட்டே இருங்க. தக்காளி வதங்கினதும் அது கூடவே நம்ம இப்போ சில மசாலாவெல்லாம் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா எப்போதுமே ரொம்ப சேர்த்துக்காதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்குவாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டு வெங்காயம் தக்காளியில் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவு மிக்ஸ் ஆகட்டும், நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் எடுத்தோமா அதையும், அது கூடவே கொத்தமல்லி, புதினா. நாம் இப்போ வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக சேர்த்து அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மீதி இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவில் நாம் வேக வச்சு எடுத்த குடல் கறியை அது கூடவே சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். குடல் கறி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப குழம்பு ஃபுல்லாக கறி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சூப்பராக இருக்கும். இப்போது குடல் வேக வச்ச தண்ணியவே அது கூடவே ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், கொத்தமல்லி, புதினா, மசாலா, கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதக்கணும் மசாலா, அதெல்லாம் மிக்ஸி பவுலில் மாற்றி அதை அரைச்சி எடுத்து வந்துட்டேன். அந்த பேஸ்ட்டை இப்போ இந்த குழம்பு கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி ஆட் பண்ணுறதுனால நல்லா குழம்பு திக்காகவும் அதே நேரம் அந்த கொத்தமல்லி புதினா ஸ்மெல்லு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும்.
இந்த மாதிரி ஒரு டைம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. குடல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். அந்த கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் நீங்களும் இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இப்போது நான் இது கூட காரத்துக்காக மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொத்தமல்லி தூவி விட்டுக்கிறேன். இப்போது நமக்கு தேவையான குடல் குழம்பு 90% ரெடி ஆகிடுச்சு. நல்லா பிரட்டி விட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான குடல் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போதும் தேவை. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை, டேக் கேர்.